நான் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன், இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நாடு தங்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய கைதியை இவனை தப்பிக்கவே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜெயில் ஒரு பிரிசனில் வந்து அடைச்சி வைக்கிறாங்க. அவனை சுற்றி மிகப்பெரிய செக்யூரிட்டி போடுறாங்க, அவன் தப்பிச்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக. அப்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து ஜெயிலில் இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, யூஸ்வலாக ஒரு ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அந்த அவனை வந்து கண்காணிச்சுட்டு வருவாங்கல்ல, அதில் ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு அவர் கையில் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு, என்ன நீ வெளில தப்பிக்க விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அவர் உடனே கேட்டிருக்காரு, உன்னை நான் எப்படி தப்பிக்க விட்டுறது, இங்கே இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, இல்லை லாண்ட்ரி பக்கெட் வரும் அதில் நான் ஒளிஞ்சிக்கிறேன், என்னை வெளில கூட்டு போய் விட்டுரு, நான் வந்து எஸ்கேப் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லியிருக்கான். இவனும் வந்து அந்த லாண்ட்ரி பக்கெட் வருது. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவனை தூக்கி அந்த லாண்ட்ரி பக்கெட்டில் உட்கார வச்சு யாருக்கும் தெரியாமல் வெளில கூட்டு போய் விட்டுறாரு, இவனும் எஸ்கேப் ஆகிடுறான். இது என்னடா ஒரு சாதாரண கதையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி அவன் வந்து காசை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸருக்கு மட்டும் தரல, அந்த ஜெயிலில் இருந்த எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும், லோ லெவல் ஆஃபீஸர், ஹை லெவல் ஆஃபீஸர், ஈவன் அந்த பிரிசனோட ஹெட்டுக்கு கூட காசு கொடுத்து, நான் என்னை எஸ்கேப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாரும் உடனடியாக இருக்கதான் அவன் வந்து வெளில எஸ்கேப் ஆயிருக்கான். இது அந்த கண்ட்ரியில் மிகப்பெரிய எதிர்வலையை வந்து உண்டாக்குச்சு. இது நடந்த கண்ட்ரி மெக்சிகோ. தப்பிச்ச அந்த கைதியோட பேர் வந்து எல் சாப்போ. இவன் வந்து மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஒரு மெக்சிகன். இவன் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரக் லார்ட். இது வரைக்கும் ரெண்டு முறை வந்து இவன் வந்து ப்ரிசன்லேருந்து தப்பிச்சிருக்கான். இப்போ நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து தப்பிக்கணும். இது இல்லாமல் இன்னொரு முறை வந்து தப்பிச்சிருக்கான். அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். வெல்கம் டு இட்ஸ்மெவிக்கி. இப்போ இந்த எல் சாப்போ இவன் ஒரு ட்ரக் லார்ட் அப்படின்னு சொல்லும்போது, உலகத்துல நிறைய ட்ரக் லார்ட்ஸ் இருக்காங்க, இவன் என்னடா பெருசா கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தோணிருக்கு. ஒரு சில சாம்பிள் சொல்றேன், அதை பத்தி நினைச்சு பாருங்க, இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு சொல்றேன். இவனை யூஎஸ் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது, மிகப்பெரிய பிரிட்ஜான புரூக்ளின் பிரிட்ஜ இவங்க வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க. அங்க எந்த வெஹிக்கிள்ஸும் வந்து சுற்றி 2 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த வெஹிக்கிள்ஸும் வரவே கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த பிரிட்ஜையே வந்து இவங்க வந்து இன்ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்னு நினச்சிப்பாருங்க. ஏன் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இவன் மேலே இவ்வளோ பெரிய ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய செக்யூரிட்டி கொண்ட நாடாக கருதப்படுற யூஎஸ் அப்படின்ற அந்த நாட்டிலேயே இவன் வந்து ட்ரக்ஸை வந்து விற்றுருக்கான். அதுவும் இவனோட ஃபேமஸ் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டனல். எஸ் எல் சாப்போஸ் டனல் அப்படின்னு வாங்க. அதாச்சு சுரங்கப்பாதை, சுரங்கப்பாதை கிரியேட் பண்ணி அது வழியாக வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இந்த ட்ரக்ஸை வந்து அவன் வந்து கடத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு மிகப்பெரிய டனலில் வந்து நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளையோட அந்த டனல் இருக்குது அப்படின்னா, அதை கட்டுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், எவ்வளோ கோடிகள் செலவாகும். அவன் ஒரு டனலுக்கு செலவு பண்ணுற கோடியை விட 4-5 மடங்கு காசை வந்து அவன் வந்து ப்ராஃபிட்டாக சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். பட் இந்த எல் சாப்போ அப்படின்றவன் எப்படி எஸ்கேப் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி, நான் சொன்ன இந்த இன்சிடென்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவன் எஸ்கேப் ஆனது 1993 வந்து நடந்துச்சு அவனை அரெஸ்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அவனை வந்து 2013 வந்து அரெஸ்ட் பண்ண. ஸோ இந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இவனை பிடிச்சி தரவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட $5 மில்லியன் வந்து தருவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெக்சிகன் கவர்மெண்ட் ஒரு $3 மில்லியன் கிட்ட தருவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ காசு வந்து தரேன்னு சொல்லும்போது இவனை வந்து கரெக்டாக பிடிச்சி கொடுத்துறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய காசு மக்களுக்கு ரிவார்ட்ஸாக கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவன் வந்து பிடிச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை சரியாக பயன்படுத்தின இந்த கவர்மெண்ட் இவனை வந்து 2013 பிடிச்சாங்க. ஸோ ஆல்ரெடி இவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான், மிகப்பெரிய ட்ரக் லார்டாக உருவெடுத்துட்டான், இவனுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் கூட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இவனை வந்து ஒரு தனி பிரிசனில் வந்து போடணும், யாராலையும் இவனை நெருங்க கூட முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகன் கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் அவன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னா அது மிகப்பெரிய கெட்ட பேர் மெக்சிகன் கவர்மெண்ட். ஸோ இந்த அசிங்கத்தை வந்து நம்ம அணைஞ்சிடவே கூடாது, அவனை வந்து எஸ்கேப் ஆகிடவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இந்த மெக்சிகன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை வந்து ஒரு பிரிசனில் அடைக்கிறாங்க. அந்த பிரிசனை சுற்றி 1 மைல் டிஸ்டன்ஸ்க்கு எந்த ஒரு மரம் கூட கிடையாது, யாரு கிட்ட கூட வர முடியாது. அந்த பிரிசன்லேருந்து எக்ஸாக்டாக 500 அடி டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ஆர்மி கேம்ப் வந்து வைக்கிறாங்க.
ஸோ இந்த பிரிசனை சுற்றி 1 மைலுக்கு கிட்டத்தட்ட வந்து வெறும் புல் மட்டும்தான் இருக்கும், அதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்கும். அதே போல இந்த எல்சாக்கோவை நம்ம ஒரே பிரிசனில் வச்சுருக்க கூடாது. இவன் எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்தாலே இவனை இந்த பிரிசன்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் பிரிசனுக்கு மூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் வச்சுருக்காங்க. ஸோ 2013 அரெஸ்ட் பண்ண அந்த எல்சாக்கோவை இப்போ இந்த பிரிசனில் வைக்கிறாங்க. இப்போ இவனை எப்படிடா எஸ்கேப் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்சாக்கோவோட ஒய்ஃப் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பிளான் பிரகாரம் டனல், எஸ் இதை நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம் பிரிசனுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பிரிசனுக்கு கீழே டனல் அப்படின்றத பில்ட் பண்ணுறது சாத்தியமான விஷயமே கிடையாது. சின்னதாக ஒரு சவுண்டு வந்தால் கூட போலீஸ்காரங்களுக்கு டவுட் வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போது ஒரு டனலை வந்து நம்ம பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகுது வச்சுக்கோங்க. நம்ம 6 மாதம் டனல் வேலையை முடிச்சோம். சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டால் கூட இந்த எல்சாக்கோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த பிரிசன்லேருந்து எடுத்துகிட்டு போய் வேறு பிரிசனுக்கு வச்சுருவாங்க. அப்போ இவங்க 6 மாசம் கஷ்டப்பட்டு பில் பண்ண அந்த டனல் பாதிலே நின்றும் பண்ணதும் வேஸ்ட். ஸோ இதை யோசிச்சு ஒய்ஃப் வந்து கரெக்டாக ஒரு பிளான் பண்றாங்க. எல்சாக்கோவோட ஒய்ஃப் இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த பிரிசன்லேருந்து 1 மைலுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு இடத்த வாங்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பில்டிங் வந்து ஒரு ரூம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு மற்ற பில்டிங்கை எழுப்புற மாதிரி பாதிலே பில்டிங் நிற்கிற மாதிரி இவங்க ஒரு மாடல் வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாதி பில்டிங் கட்டி முடிச்ச உடனே அந்த பில்டிங்கில் அடியில் வந்து டனல் வந்து இவங்க வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இந்த டனலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், பட் இது பிரிசனில் எங்கே போய் எண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து வரும். அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்சாக்கோ கிட்ட ஒரு GPS ட்ராக்கர் எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்க்குறாங்க. ஸோ இப்போ எல்சாக்கோ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டனல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக நம்ம ஒர் 6 அடிக்கு ஒரு குழி தோண்டணும் அப்படின்னாலே நமக்கு வந்து எக்கச்சக்கமான மண் வந்து வேஸ்ட்டாக வந்து வெளில வரும். ஆனால் இவங்க கிட்டத்தட்ட 1 மைல் டிஸ்டன்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஒரு குழி தோண்ட போகிறாங்க. அப்போ எவ்வளோ மண் வெளில வரும் இவங்க ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ்வலாக வந்து டனல் வந்து தோண்ட ஆரம்பிப்பாங்க. காலையில் டைம்ல டனல் வந்து தோண்ட ஆரம்பிப்பாங்க. அந்த சுரங்கப்பாதை அந்த வேலையை வந்து ராத்திரி முடிச்சிருவாங்க. ராத்திரி இந்த ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வெளில அந்த மணல் வேஸ்ட் வரும்ல, அந்த மணல் வேஸ்ட் எல்லாத்தையும் அங்கே சுற்றி இருக்கிற கிரவுண்டில் வந்து இவங்க வந்து பரப்பி விட்டுருவாங்க. ஸோ மக்கள் நடமாட்டம் நடக்க அங்கே இருக்கிற அந்த மணல் வந்து மண்ணோட மண்ணாக ஆகிடும் நார்மலாக. ஸோ எந்த ஒரு டவுட்டும் வராது. இது போல் இவங்க வந்து இந்த டனலை வந்து பில் பண்ணுறாங்க. ஸோ இந்த டனலை பில் பண்ணும்போது உள்ளே ஃபுல்லாக ஆக்சிஜன் சப்ளை வச்சு, அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து இவங்க அந்த மண்ணை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பைக் மாதிரி ஒரு மாடலில் வந்து ஒன்றை டிசைன் பண்ணி அது வழியாக தான் மண்ணை எடுத்துகிட்டு போய் வெளில வந்து போடுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பிளான் பண்ணுறாங்க. அதே போல் உள்ளே வந்து எல்சாக்கோ எஸ்கேப் ஆகும்போது அந்த அதாச்சு அந்த பிரிசன்லேருந்து இந்த 1 மைல் டிஸ்டன்ஸை மேக்ஸிமம் ஒரு பைக் இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இவங்க உள்ள ஒரு பைக்கும் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. இந்த டனலை பற்றி நம்ம இவ்வளோ பார்க்கணும். பிரிசன் இப்போ எப்படி இருக்கும் இவருக்கு? இவருக்கு கொடுத்த பிரிசன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பெரிய பிரிசனாக கொடுத்தோம் அப்படின்னா இவர் எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சின்ன பிரிசனாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டு போடுற சைஸ் தான் இருக்கும். அதே போல இவர் பாத்ரூம் போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 அடிக்கு வந்து ஒரு மதில் சுவர் மாதிரி ஒன்று வந்து கட்டுறாங்க. அதாச்சு வெளில இருந்து பார்த்தா இவர் பாத்ரூம் போகிறது தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளான்ல ஒரு இது கட்டுறாங்க. ஸோ இவர் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து அந்த பாத்ரூம் போகிற இடம் மட்டும்தான், அந்த டாய்லெட் மட்டும்தான். ஸோ இப்போ இவர் அந்த டாய்லெட்ல 15 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தார் அப்படின்னா அந்த செக்யூரிட்டி காட்சி டவுட் வந்துக்கும், பிரிசன் ஆகணும்னே உள்ள வந்துடும். ஸோ இவரோட டைம் வந்து 15 மினிட்ஸ். இந்த 15 மினிட்ஸ்க்குள்ள அவர் வந்து இந்த பிரிசன்லேருந்து எஸ்கேப் பண்ணுவார். இது போல ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டனலை வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து இவங்க வந்து பில்ட் பண்ணுறாங்க. டனலை பில்ட் பண்ணி கரெக்டாக இவர் இருந்த பிரிசன்லேயே வந்து டனலை எண்டோ பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2015 ஜூலை மாதம் வந்து ஒரு நாள் எல்சாக்கோ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது. இவர் என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் தெரியுது இவங்க உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க பிரிசன்க்குள்ள. ஸோ இவரும் நார்மலாக பாத்ரூம் போகிற மாதிரி போயிட்டு அந்த மதில் சுவத்துக்கிட்ட வந்து உட்காடுறாரு. அந்த சுவத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்த உடனே 15 மினிட்ஸ் ஆகுது, 20 மினிட்ஸ் ஆகுது, காட்ஸ்க்கு டவுட் வருது. ஸோ இவங்க போய் பார்க்குறாங்க. இவங்க போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. எல்சாக்கோ நம்ம நினச்ச மாதிரி அங்கே எஸ்கேப் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட எல்சாக்கோவை இந்த இடத்துல நழுவ விட்டுட்டாங்க நம்ம மெக்சிகன் கவர்மெண்ட்.
ஸோ இவர் எப்படி எஸ்கேப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவங்க வந்து உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க ஷாக் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய டனல் வந்து இவங்க 1.5 வருஷமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அந்த டனலில் இருக்கிற பைக்கை வச்சு அவர் வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டார். இப்போ இந்த எல்சாப்போ மிஸ் ஆகிட்டாரு. மிஸ் ஆன இந்த எல்சாப்போ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இந்த பிளான் பண்ண இந்த மெக்சிகன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்சாப்போ போகக்கூடிய இடங்கள் அவரோட ஃபாலோவர்ஸ் கிட்டலாம் வந்து ஸ்பை நிறைய பேரை வச்சு இவங்க வந்து நோட்ட விடுறாங்க. அப்போது எல்சாப்போ ஒரு பில்டிங்கில் இருக்காரு அப்படின்றத மெக்சிகன் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் இவங்களால் உடனே வந்து அவரை போய் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 2 முறை இவங்க வந்து போட்டு விட்டாங்க. இந்த டைம் வந்து கரெக்டாக அவரை பிடிச்சி தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க மெக்சிகன் கவர்மெண்ட். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1 மாதம் கிட்ட அந்த பில்டிங்கை வந்து நோட்ட விடுறாங்க. இது எல்சாப்போக்கு தெரியாது. தெரியாமல் நோட்டை விட்டு அவர் வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க. அதே போல் ஒரு டனலில் அவர் வந்து அகைன் எஸ்கேப் போகிறாரு. அந்த டனலோட எண்டில் போலீஸ் நின்று அவரை பிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அமெரிக்கா, நீங்கள் ஆல்ரெடி 2 முறை வந்து நம்ம இந்த எல்சாப்போவை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால் வந்து இந்த முறை மிஸ் பண்ணவே கூடாது, அதனால் இந்த முறை எல்சாப்போ வந்து உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க, நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது மெக்சிகன் கவர்மெண்ட் யூஎஸ் கிட்ட இவரை வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்போ எடுத்துகிட்டு போகும்போது தான் இந்த புரூக்ளின் பிரிட்ஜியை கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவ், அவ்வளோ பெரிய ஆளை வந்து புரூக்ளின் பிரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி வாய்ந்த ஒரு பிரிசனில் வந்து இப்போது எல்சாப்போ வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு நபர் தான் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பிரிசன்லேருந்து எஸ்கேப் பண்ண ஒரு பர்சன். நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக வீடியோஸ் இல்லை, நான் வீடியோ போட தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சில பல காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியல, பட் இனிமேல் கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.